வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று பிறப்புக்கு முன்னோ இறப்புக்கு பின்னோ உயிரின் நிலை என்ற சிந்தனையை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த ரெண்டுமே நேரடியாக அனுபவம் பெற முடியாத தத்துவம். ஆயினும் மனித மனத்தால உணர முடியாதல்ல. இந்த நல்ல நேரத்தில் உலகம் உய்வதற்காக, மறைபொருட்களை அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த தத்துவ ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் அனைவரையும் வணங்கி இந்த சொற்பொழிவை தொடங்குகிறேன். அன்பர்களே, இறப்புக்கு பின்னோ பிறப்புக்கு முன்னோ என்ற வார்த்தையை சரியா கவனிச்சு பாருங்க. அந்த இரண்டையும் தெரிந்து கொள்ள வேணுமானா, உயிரோடு வாழும்போது மனிதன் வாழும் காலத்தில் உயிரின் நிலை என்ன என்றது தெரிந்தால்தான் அதற்கு முன்னே இருந்ததும் சிந்திக்க முடியும், அதற்கு பின்னால வரப்போவதும் சிந்திக்க முடியும். ஆகையினால வாழும் காலத்தில் உயிரின் நிலை என்ன என்பதை சிந்திப்போம். உயிர் என்பது எங்க இருக்கிறது? உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேணுமானால் அந்த உயிருக்கு சூக்ம சரீரம் என்றும் ஆஸ்ட்ரல் பாடி என்றும் சிதாகாசம் என்றும் சொல்வார்கள். அந்த உயிர் என்ற ஒரு நுண்ணியக்க மூலக்கூற்றை யாருமே காண முடியாது. யோகத்தினால மனம் ஒடுங்கி அதன் பிறகு அந்த நிலையிலே மனம் நின்று தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் அது. எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறோம். யாருக்கும் உயிர் என்பது என்ன என்பதும் எப்படி இயங்குகிறது என்பதும் தெரியவில்லை. அப்படி தெரியாததுனால தான் உயிருக்கு மதிப்பளிப்பதில்லை. தன் உயிருக்கும் மதிப்பளிப்பதில்லை, பிற உயிருக்கும் மதிப்பளிப்பதில்லை மனிதன். விலங்கினங்கள்லாம் மதிப்பளிப்பதில்லை என்றால் அதில் அர்த்தம் உண்டு. ஏனென்றால் புலனளவில் பருப்பொருளோட அறிவோட சரி. பசிக்கு உணவு பெறுவது, வாழ்வது முடிந்து விடுவது. அந்த பசிக்கு உணவு பெறுவதில் கூட எல்லா விலங்கினங்களும் பார்த்தீங்கன்னா இன்னொரு உயிரை அப்படியே கொன்று திண்டு விடுகிறது. இங்கே மூன்று குற்றம், மனித மனதுக்கு இது மூன்று வகையான குற்றமாக தெரியும். ஒன்று கொலை, இன்னொன்று அந்த உடலை தனக்கு உணவாக்கிக் கொள்வது, திருடு. ஒரு உயிர் வாழும் சுதந்திரத்தை பறிப்பது, மூன்று குற்றங்கள். அப்படி ஒரு உயிரை இன்னொரு உயிர் உண்ணும் போது இது குற்றம் என்று விலங்கினங்களுக்கு, உயிரினங்களுக்கு இது குற்றம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவையெல்லாம் உணவை உற்பத்தி செய்ய தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவும் முடியாது. அவைகள் எந்த உணவையும் உற்பத்தி செய்ய தெரியாது. ஆகையினால இயற்கையாக கிடைக்கக்கூடிய உயிரினங்களையே உணவாக சாப்பிட்டு அவைகளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனித மனதுக்கு இது குற்றமாக தெரிகிறது. ஏனென்றால் உயிரை உணர்ந்த மனிதன்,
ஒவ்வொரு உயிருக்கும் உள்ள உணர்ச்சிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதன். பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுகதுக்க இயல்பினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திறப்பம் திருப்பம் மனிதன் உலகில் மனிதன் பெற்றனால் அறம் தோன்றிற்று. அது வளர்ந்து மதமாச்சு, வளர்த்தோர் பெயர்களினால் பலவாயிற்று. எல்லாமே இந்த மனிதன் உணர்ச்சிகளை உணர்ந்த போது அந்த உணர்ச்சிகள் துன்பம் அடைகிற அளவுக்கு செய்வதுதான் அது குற்றம் என்றோ, அது வருத்தம் என்றோ, அதை தவிர்க்க வேண்டும் என்றோ, அதற்காகவே நீதி நெறிகளை வகுத்து கொண்டவன் மனிதன். மனிதனுக்குத்தான் இன்னொரு உயிரை உணவாக கொள்வது குற்றமாக தெரிகிறது. ஆனாலும் அதே மனிதன் மனித குலம் இன்று வரையில நாம் விரிந்த மனதோடு பார்ப்போம். எந்த நாட்டிலே ஆனாலும் பிற உயிர் வருத்தாது அல்லது கொலை செய்யாது ஊன் உண்ணாது இருக்கக்கூடிய நாடு எது என்று பார்த்தால் அப்படி ஒரு நாடு இல்லை, அப்படி ஒரு பண்பட்ட மக்கள் இனம் இல்லை. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இனத்திலையும் எங்கேயோ ஒருத்தர் இருக்கலாம், ஆனா பொதுவாக எல்லாரும் உயிருண்ணல் உடல் உண்ணல் என்ற பழக்கம் இயல்பாகவே இருக்கிறது. இதை எப்படி வந்தது என்று ஆராயும் போதுதான் பல ரகசியங்கள், இயற்கையிலே உள்ள ரகசியங்கள் மனித அறிவுக்கு எட்டும். அத்தகைய ரகசியங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆராயும் போதுதான் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உயிர் என்ன நிலையிலே இருந்தது பிறக்கும் முன்னம், இறக்கும் பின்ன, இறந்த பிறகு என்ன நிலையிலே இருக்கும் என்பதை உணர முடியும். வாழ்கிறோம், வாழும் காலத்திலே மனிதனுடைய அனுபவம் என்ன? மனம்தானே எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது. அந்த மனதுக்குள்ள அனுபவத்தை இன்று அனலைஸ் பண்ணுவோம், ஒவ்வொன்றாக விளங்கிக் கொள்வோம். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் இந்த நான்கு உணர்வுகள் தான் மனிதனுக்கு உண்டு. இதற்கு மேலே என்ன? அப்போ இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற உணர்வுகள் எவ்வாறு இந்த உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது, உற்பத்தியாகின்றது, எழுச்சி பெறுகின்றது என்பதை இந்த விஞ்ஞான காலத்திலே எல்லாருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் விளக்கி சொன்னாலும் கூட அது ஒரு சிறு குறிப்பாகவே தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் தான் ஆராயணும். உடல் இருக்கிறதே இது பருவுடல், பல கோடி செல்களால அணு அடுக்காக கட்டப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது பருவுடல், பிசிக்கல் பாடி. இந்த உடலுக்குள்ளாக நுண்ணுடல் என்று ஒன்று உண்டு, அதைதான் சூக்கும சரீரம் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே ஆஸ்டல் பாடி என்று சொல்வார்கள். அதற்கு மேலாக இன்னும் நுண்மையானது மறைபொருளாகவே இருக்கக்கூடியது காசல் பாடி என்று சொல்வார்கள். அதுதான் காந்த ஆற்றல். இப்போ உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது என்றதை எல்லாரும் நம்ப முடியும் பார்க்காத போனாலும். ஆனால் காந்த ஆற்றல் எப்படி இருக்கிறது என்பது தெரிந்து கொள்வது கடினம்தான் விஞ்ஞானிகளாக இருந்தாலே ஒழிய. ஆனால் எல்லாருக்கும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இந்த உடலிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிர் என்பது நுண்ணிய துகள். அது எந்த அளவு இருக்கும் என்பதை
சித்தர்கள் தவத்தின் ஆழத்திலே ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அளவு சொல்கிறார்கள். ஒரு பசுவின் ரோமத்தை 100 கூறிட்டு ஒரு கூறு எடுத்துக்கொள்ளுங்க, அதன் பிறகு அந்த ஒரு கூரை 1000 கூறாக ஆக்கணும், சிதைக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? அதாவது 100,000 ஒரு பகுதி. பசுவினுடைய ரோமம் ரொம்ப மெல்லிசு, ரொம்ப சிறியது கனத்துல. அதே கனத்தை நீளம் வச்சு வெட்டி எடுத்துக்கொண்டு 100,000 கூறு போட்டா அது எவ்வளவு இருக்கும்? அளவுல வருமல்ல என்று மனதால்தான் கணித்துக் கொள்ளணும். அதுதான் உயிரினுடைய அளவு என்று சொல்கின்றார்கள். அதான் விண், அது இத்தீரியல் பார்ட்டிகள் என்றும் எனர்ஜி பார்ட்டிகள் என்றும் பலவாறாக கூறப்படும். நுண்ணியக்க மூலக்கூறு, எந்த பொருளை எடுத்தாலும் அந்த நுண்ணியக்க மூலக்கூறினுடைய ஒரு கூட்டுதான். அதுதான் நம்ம உடல்ல சூக்கும சரீரம் என்று சொல்லக்கூடிய உயிராக இருக்கு. அந்த உயிர் பரமாணு என்று சொல்லக்கூடியது தமிழ்ல. அது விரைவாக சுழன்று கொண்டே இருக்கிறது. ஏன் சுழல்கிறது என்று சொன்னால், எந்த பொருளானாலும் அதை சூழ்ந்தழுத்திக் கொண்டிருப்பது இறைவெளி, இறைநிலை, தெய்வநிலை, மெய்ப்பொருள். அந்த பொருளோ இறைவெளியாக, சுத்த வெளியாக பேரியக்க மண்டலம் முழுமையும் இருக்க பார்க்கிறோம். அதனுடைய எல்லை தெரியாது, எல்லை கிடையாது. அவ்வளவுக்கு சேர்ந்து அதனுடைய ஆற்றல் என்ன என்றால் அழுத்தம். அந்த அழுத்தம், அந்த அழுத்தத்தையே ஒரு இயக்கமாக தோன்றும் போது முறையாக இயங்க செய்வது கான்சியஸ்னஸ் அல்லது அறிவு. அழுத்தத்தை வேகம் என்று சொல்வார்கள். இதை ஒழுங்காற்றலை விவேகம் என்று சொல்வார்கள். அப்ப வேகம் விவேகம் இந்த இரண்டு அடக்கமாக பெற்று எல்லையற்ற பருமம் உடையது எதுவோ அதுதான் பூரணம் என்று சொல்லப்படுகிறது. பூரணம் என்றால் எல்லாம் அடங்கியது. காலத்தால அந்த இடத்தால அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கம் தோன்றும், சிறக்கம். அதெல்லாம் சிறப்பு தான். இருப்பு நிலையிலே எல்லாம் இருக்கிறது, சிறப்பு நிலையில தான் எல்லாம் தோன்றுகிறது. அப்படி எல்லையற்ற பரவெளியாக உள்ள பரம்பொருள்ல, இறைவெளியில அழுத்தம் என்பது ஒன்று, இருட்டிலே நிழல் போன்று அதை அடங்கியிருக்கிறார். அந்த அழுத்தமானது திணிவு பெறும்போது சுற்றிலும் உள்ள இந்த இறைவெளியாலே அழுத்தப்படுவதனால அது விரைவு கொண்டு அலையாக மாறி சுழல ஆரம்பிக்கிறது. சுற்றழுத்தத்தினாலே, சூழ்ந்தழுத்தத்தினாலே. அதுதான் விண் என்றும் அணு என்றும் பரமாணு என்றும் சொல்லுவோம். அந்த விண் சுழற்சி எங்கே சுழன்று கொண்டிருக்கிறது? இறைவெளி என்னும் இருப்பு நிலையிலே சுழலுகிறது. இந்த இதை அணு சுழலுகிறது இறைவெளியில, இறைவெளி சுழலாத இருப்பாக நிற்கிறது. இந்த சுழற்சிக்கும் நிலைக்கும் ஒரு உரசல், ஆங்கிலத்திலே ஃப்ரிக்ஷன் என்று சொல்வார்கள். அவ்வாறு உரசல் ஏற்படும் போது அதிலிருந்து பல அலைகள் உண்டாகிறது. எவ்வாறு அது ஓமை கூறலாம் என்று பார்த்தால்,
கத்திக்கு சாணை தீட்டுவதற்காக தெருவில் ஒரு சாணை பிடிக்கிறவங்க வருவான். நாம் ஒரு கத்திரியோ கத்திரிக்கோலோ அவன் கொடுக்கிறோம். அவன் அந்த ஒரு சக்கரம் கல்லு அதை சுழற்றுகிறான். அது சுழலும் போது வேகமாக சுழட்டி அங்கே கத்தி அப்படி பிடிப்பான். என்ன நடக்கிறது? அந்த சக்கரத்தும் சுழலும் சக்கரத்துக்கும் நிலையாக பிடித்திருக்கக்கூடிய கத்திக்கும் இடையே ஒரு உரசல் ஏற்படும். அந்த உரசல்ல எத்தனை கோடி அலைகள் வருது பாருங்க, பொறி 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 பொறியா வர்றத பார்க்கிறோம். அதே போல ஒன்று இருப்பு நிலையான இறைவழி தெய்வ நிலை, இன்னொன்று அதன் உள்ளேயே இருந்து அணுமாக தோன்றி சுழலியக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விண். அது இருப்பு, இது இயக்கம், ரெண்டு வேறு வேறா இருந்தது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப கடல்ல அலைய பார்க்கிறோம், அலை என்பது இயக்கம், அந்த இயக்கத்தை நிறுத்திவிட்டால் நிலை என்பது கடல். அதுபோல அணு என்பது இயக்கம், இறைவழி என்பது இருப்பு. இருப்பு என்பதை மெய் என்றும் இயக்கம் என்பதை உயிர் என்றும் கூறுவது மொழி மரபு. அதனாலதான் அதை மெய்ப்பொருள் என்று சொல்றாங்க, இது உயிர் என்று, சக்தி என்று, விண் என்று கூறுகின்றார்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டீர்களானால் விண்ணின் சுழற்சியினாலே ஏற்படக்கூடிய தள்ளும் சக்தி கொள்ளும் சக்தியினால பல கோடி அணுக்கள் கூடி கொத்து கொத்தாய் இயங்க ஆரம்பிக்கிற அந்த திணிவு நிலைக்கு ஏற்ப அதை ஐந்து பௌதீக பிரிவாக பிரிக்கிறாங்க. தனித்தனியா விண் சுழற்சி கொண்டு சுழற்சி செய்து கொண்டிருக்கிற இடத்துல ஒன்றோடு ஒன்று கூடாத அதற்கு விண்வெளி என்றும், இரண்டு அணுக்கள் நாலு அணுக்கள் எட்டு அணுக்கள் என்று கூடி இயங்கும் போது அதை காற்று என்றும், பதினாறு பார்ட்டிகள் என்று வரும்போது அழுத்த காற்று என்றும், இந்த அழுத்த காற்றும் சாதாரண காற்றும் ஒன்று கூடுற போது இரண்டுக்கு உள்ள இடைவெளியே ஒன்றால் ஒன்று நிரப்பும் போது ஒரு கோரை உண்டாகுது அல்லவா, அது தண்ணீர். தண்ணீர் இன்னும் கட்டிப்பட்டா அதான் மண்ணு. இதை பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று ஐந்து பௌதீக பிரிவாக சொல்வார்கள். நிலம், நீர், வெப்பம், காற்று, விண், அவ்வளவும் இப்ப இந்த உடல்ல இருக்கிறது. பஞ்சபூதங்கள் இல்லையானால் உடல் இல்லை. எந்த ஒன்று கெட்டாலும் அல்லது இயங்காவிட்டாலும் உடல் இயக்கமே இல்லை. இப்போ இந்த உடலுக்குள்ள இந்த உடல் எங்க நிற்கிறது? பூமி மேல இருக்குது. பூமியினுடைய மைய புள்ளிய அனுசரிச்சு கனத்த பொருள் எல்லாம் அது ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கும். லேசான பொருள் எல்லாம் அதிலேயே நகர்ந்து கொண்டிருக்கும். அப்போ கனத்த பொருள் உடல் அது ஒட்டி நிற்குது. ரத்தம் மெதுவாக அசையுது, அதை விட காற்று அதை விட வேகமாக ஓடுது, அதை விட நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது காந்தம் வேகமாக ஓடும், காந்த ஆற்றல் தான் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது இந்த உடலுக்குள்ளாக. இது ஓடிக்கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் சென்று அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக மாறி இந்த உடலை நடத்திக் கொண்டிருக்கிறது. அந்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று ஈர்த்து பிடித்துக் கொண்டிருப்பது கூட இந்த காந்த ஆற்றல் தான். அது ஒன்றோட ஒன்று எதுவும் ஒட்ட வச்சு இல்லை. காந்த ஆற்றல்ல ரெண்டு சக்தி, ஒன்று இழுத்து பிடிக்கும் இல்ல தள்ளிவிடும். அப்போ ஈர்ப்பு சக்தி தள்ளும் சக்தி இரண்டுமே உடையதுதான் காந்தம்.
அதே போல ஒவ்வொரு செல்லும் உடல் செல்லும் ஈர்ப்பு சக்தியும் உள்ளது, தள்ளும் சக்தியும் உள்ளது. ஈர்ப்பு சக்தியினாலே இன்னொன்று ஈர்த்து பிடிச்சிட்டு இருக்குது, தள்ளும் சக்தியினால இன்னொன்றை விட்டு ஒரு அளவுல விலகி நிற்குது. இப்படியே உடல் இயக்கம் நடக்கிறது. விரைவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காந்த சக்தி, உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய காந்த சக்திக்கு ஜீவகாந்தம்னு பேர். எந்த பொருள் சுழன்றுகிட்டே இருந்தாலும் மையப்புள்ளி வரும். அப்படி பார்த்தா இந்த காந்தத்துக்கு ஒரு மையப்புள்ளி வந்துடுது. இந்த உடலுக்கு மையமான இடம் கண்டுபிடிங்க, உயரம். அந்த உயரத்தில் நாம் 6 அடி இருக்கிறோம் என்று சொன்னால் சரியா 3 அடி வந்தால் மையம் வரும். அதே போல் கனத்தில் 1 அடி இருக்கிறோன்னு வச்சுங்க, 6 அங்கலம் இந்தாண்ட 6 அங்கலம் தள்ளி அங்கே மையப்புள்ளி வரும். இந்த 2 கோடும் எந்த இடத்துல சேருதோ ஒரு ஜீவனுக்கு அதுதான் காந்த மையம். அங்கே தான் காந்த மையம் அமையும். அந்த காந்த மையத்தோட அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஈர்ப்பு சக்தி அதிகமாகி இந்த உடலில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறதே, அந்த உயிர் விரைவாக ஓடிக்கொண்டிருந்தாலும் உடல் முழுவதும் அவையும் மைய இடமாக, ஈர்ப்பு மையமாக, இருப்பிடமாக அதே காந்த மையத்தையே மையமாக வச்சுக்குது. எங்க ஒன்னாலும் ஓடும், ஓடி சுழன்று மெதுவா வர 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 நடுமையம் வரும். உற்பத்தி ஆகிற போது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும், அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நடுமையம் வரும். அதன் பிறகு அங்க இருந்து அது விரைவு கூடும்போது தானாகவே மின் குறுக்காகி வெளியே ஓடிடும். உணவுல இருந்து பிரியக்கூடிய அந்த உயிராற்றல் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கோடி உயிர் சக்தி அந்த பரமாணு உடல்ல கூடிக்கொண்டே இருக்கும், உடலை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கும். மத்தியில் இருப்பு இருக்குத, அதுதான் நம்முடைய உடல்ல உயிராக இருக்கிறது. இதற்கு உதாரணம் கூற வேண்டுமானால், 6 ஓடிக்கொண்டிருக்கிறது ஆற்றிலே தண்ணி. நாம் ஒரு நிரந்தரமாக ஒரு 6 ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம். போன நிமிஷம் பார்த்த தண்ணி இப்ப இல்லை, அந்த தண்ணி போயிடுது, அந்த 6 போச்சு. இப்ப பார்க்கறது வேற 6 தான், தண்ணி வேற. அது மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அது எந்த அணு போச்சு, எந்த அணு வந்ததுன்னு கணக்கிட முடியாது. ஆனா எப்பவும் அது தங்கு இடத்தை கொண்டு பர்மனண்டா ஒரு 6 நினைக்கிறோம். அதே போன்றுதான் நம்ம உடலுக்குள்ளாக உயிர் சக்தி வந்து கொண்டே இருப்பது, போய்கொண்டே இருப்பது. பல காரணங்களால அதனுடைய அளவு கூடும், அளவு குறையும். குறையிற போது அதுக்கேற்றவாறு உடல்ல சக்தி குறையும். ஏனென்றால் அந்த உயிர் சக்தியினுடைய சுழல்ல தான் அலை பிறக்கிறது, காந்த ஆற்றல். நம்ம உடலுக்குள்ளாகவும் சுத்த வெளி இருக்கிறது. அந்த உயிர் சக்தி என்பது இயக்கம், சுத்த வெளி என்பது இருப்பு. அதோட உரசுற போது இதே காந்த ஆற்றல் நம்ம உடல்லையும் வருது. அந்த காந்த ஆற்றல் தான் உடல் முழுவதும் நிரம்பி இருக்கிறது இப்போ. ஆனால் அந்த பஞ்ச பௌதீக பிரிவுகளில் விண்வெளியில காந்த ஆற்றல் அழுத்தமாகவும், காற்றோடு இருக்கிற போது அது ஒலியாகவும், வெப்பத்தோடு இருக்கிற போது ஒளியாகவும், நீரோடு இருக்கிற போது சுவையாகவும், நிலத்தோட கெட்டி பொருளோடு இருக்கிற போது மனமாகவும் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இல்லையானா நமக்கு அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்பது எங்கிருந்து வருது? இங்கேயே உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி தான். பிறகு
இந்த அலைகளை எல்லாம் தாண்டி மேல, அதற்கு மேல எசன்ஸா வரக்கூடிய அலைதான் மனம். அந்த மனம் என்ன, உடல்ல என்ன அசைவு இருந்தாலும் கூட அந்த அலையோட தொடர்பு கொண்டு எவ்வளவு அழுத்தமாக அது ஓடுது என்றத தெரிஞ்சுக்கொள்ளது. இப்போ அப்படி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் ஏதோ ஒரு காரணத்தினால அணுக்களுடைய குழப்பம் ஏற்பட்டு தடைப்பட்டது என்று வச்சுக்கோங்க. தடைப்பட்ட அந்த இடத்துல உள்ள செல்கள் அதை மின்சக்தியாக மாத்திடும். அழுத்தமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது, இப்போ ஒலியாகவும் ஒளியாகவும் மாறும். மின்சக்தியா மாறினா அதை தான் இழுத்து செலவு பண்ணிக்க முடியாது. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அளவு தானே செலவு பண்ண முடியும். அதற்கு மேல போற போது அதையே எரிக்குது. அததான் ஷார்ட் சர்க்யூட், மின் குறுக்குன்றோம். அந்த மின் குறுக்குத்தான் வலி. எந்த இடத்துல உடல்ல வலி வந்தாலும், நோய் அதாவது ஒரு பெயின் என்றது வந்தாலும், அந்த இடத்துல நம்முடைய ஜீவகாந்த சக்தி மின் குறுக்காயிடுது என்றதான் அர்த்தம். எந்த அளவுல அது மின் குறுக்காகுதோ அந்த அளவுல வலி, வேற வலிக்கு அர்த்தமே இல்லை. இப்போ நான் இங்க விரல நகத்தை வச்சு அழுத்துறேன், அங்க காந்த ஆற்றல் தடைப்பட்டு மின் குறுக்காச்சு, வலி எடுக்குது. எடுத்துட்டேன், அப்ப ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் அந்த தடையை நீக்கிடுது. இப்போ அதனால சரியா போச்சு. அப்படி அந்த தடை நீங்காமல் தடை நிலைத்து இடத்தால் அகன்றாலும் காலத்தால் நீண்டாலும், எங்கேயோ ஒன்று அழுத்திட்டு இருக்குது, ஒரு முள்ளு பொத்து விட்டு ஆணி பொத்துச்சு, அது எடுக்க முடியல, அங்கே நிற்குதுன்னு வச்சுங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அணு அடுக்குகள் எல்லாம் விரிந்து கொண்டே போகும். அந்த குழப்பம் அந்த அளவுக்கு ஷார்ட் சர்க்யூட், அது மின் குறுக்கு அளவில் அதிகரிக்குது, காலத்தால நீளுது. இதுக்கு பேர் வியாதி. எந்த இடத்துல நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் தடைப்பட்டு எலக்ட்ரிசிட்டியாக மாறினாலோ, மின்சாரமாக மாறினாலோ, அது மின் குறுக்காக ஆனாலோ அது வலி. அதுவே இடத்தால் அகன்று காலத்தால நீளுமே ஆனால் அதுதான் வியாதி. அப்போ வியாதி என்றால் என்ன, உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்த சக்தி வீணா செலவாகி கொண்டே இருக்கக்கூடிய ஓட்டை, உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அங்க மின் குறுக்கு என்றால் அங்க செலவாய் போச்சு, ஷார்ட் சர்க்யூட். அப்படி எந்த வியாதியானாலும் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப நம்முடைய ஜீவகாந்த சக்திய வெளியேற்றி கொண்டே இருக்கும். நமக்கு எவ்வளவு உயிர் சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் நமக்கு ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி மன இயக்கத்துக்கும், உடல்ல நாம் உண்ணக்கூடிய உணவை ரச ரத்த மாம்சம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கிலம் என்பதாக மாற்றிக்கொண்டிருப்பதுக்கும் ரெண்டுக்கும் உதவுது. அதற்கு மேலாக நாம் நடக்கிறோம், கை கால ஆட்டுறோம், ஏதோ செயல் செய்கிறோம், அதற்கும் அதே வலுவுதான் வேண்டிதா இருக்கு. அப்போ உடல் இயக்கத்துக்கும் காந்த சக்தி தான் தேவையாக இருக்கிறது, மன இயக்கத்துக்கும் காந்த சக்தி தான் தேவையா இருக்கிறது. உதாரணம், மன இயக்கத்துல நாம் ஒரு மரத்தை பார்க்கிறோம், கண்ணில் இருந்து ஒளி எப்பொழுதுமே நமக்கு வெளியாகிக்கொண்டே தான் இருக்கும். அப்போ அந்த மர அளவில் தாண்டி போக முடியாத தடுக்குது நம்முடைய ஒளிய, தடுத்து திரும்புது. அப்ப மரத்துக்கும் நமக்கும் ஒரு தடுப்பு உணர்ச்சி. இப்போ மரம் இருக்கிறது என்று தெரியுது. இப்போ
மரமா தெரியுது. நம்முடைய ஒளி போறது தடுக்குது, அந்த தடை தான் நமக்கு தெரியுது. மரம் என்ன செய்தது? ஒளிய தடுத்தது. ஆனா உணர்றது யாரு? மனிதன்தான், மனித மனம்தான். அப்படி தடைய உணர்வதுதான் உணர்வு. அதே போல உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கிற போது தடுக்கிறது அல்லவா அந்த காந்த சக்தி. ஒரு குழப்பம் அடைந்து விட்டால் தடுக்கிறது. அந்த தடையை உணர்ற போது அது வலி. வலிக்கு என்ன சொல்றோம்? பெயின், துன்பம். அந்த துன்பத்துக்கு முன்னதாக தானாக ஓடிக்கொண்டே இருந்தது, தடை இல்லாத ஓடிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் அந்த சமயத்தில் நமக்கு செலவானது போக, உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் செலவானது போக சில சமயம் இருப்பு மிச்சம் வரும். அந்த மிகுதிய புலன்கள் மூலமாக செலவு செய்கிறோம். நல்ல காட்சியை பார்க்கிறோம், மியூசிக் சத்தத்தை கேட்கிறோம். இப்படி கேட்கிற போது அளவோட நம்முடைய ஜீவகாந்த சக்தியை காதின் மூலமாகவோ கண்ணின் மூலமாகவோ இன்னும் முகர்ற போது மூக்கின் மூலமாகவோ தொடு உணர்வு மூலமாகவோ செலவாகும். அப்படி சர்ப்ளஸ் இருப்பாக இருக்கிறது, திணிவு பெற்றிருக்கக்கூடிய காந்த சக்தி முறையாக அந்தந்த புலன்கள் மூலமாக வெளியேறும் போது அது ஒரு ரிலாக்ஸேஷன். அந்த இருக்கம் தணிகிறது அல்லவா, தளர்ச்சி அடைகிறது அல்லவா, அந்த ரிலாக்ஸேஷன் தான் இன்பம்னு சொல்றோம். அப்ப இன்பம் என்றால் என்ன? நம்முடைய ஜீவகாந்த சக்தி புலன்கள் மூலமாக செலவழியும் போது சர்ப்ளஸ், சர்ப்ளஸாக இருந்து மிதமிஞ்சிய இருப்பு வெளியேறும் போது அது இன்பம். மூத்திர பை கூட நிரம்பி போனா திரவமா இருக்குது, நெருக்கமா இல்ல. இப்போ அதுக்கப்புறம் அதை வெளியிட்டுட்டா வெளியிடும் போது இன்பமா இருக்குது, அது அடைப்பு மாறுது. அதே போல எல்லா இயக்கங்களையும் கவனிச்சுங்க. அப்போ இருப்பாக இருக்கிறது அது வெளியாகிற போது அங்க கிடைக்கக்கூடிய உணர்ச்சி இன்பமாக இருக்கிறது. அணுக்கள் குழப்பம் அடைந்து அதனுடைய அடுக்கு சீர்குலையும் போது அங்க இருக்கக்கூடிய ஷார்ட் சர்க்குட் அது துன்பமாக வருகிறது. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் மனதின் அலைகளாயும் கண்டேன் என்ற கருத்து. நீங்கள் எந்த உணர்ச்சிகளா இருக்கட்டும், மியூசிக் கேட்கிறீங்க, நல்ல இசையான பாடல், நம்முடைய சக்தி ஓரளவுல போய்கொண்டே இருக்குது. ஆனா சர்ப்ளஸ் ஆக இருந்தது எவ்வளவு மீதி இருந்ததோ செலவாய் போச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு மேல இருக்கிறது மிச்சம் செலவாய் போனா அதற்கு மேல கேட்டா என்ன ஆகுது? இருப்புல குறைய ஆரம்பிக்கும். இருப்புல குறைய ஆரம்பிக்கிற போது ஒரு திருப்தி, வேண்டாமை, ஐயோ இது வேண்டாம், போதும், இதோட நான் விட்டு போகணும்னு நினைக்கிறோம். என்னன்னா அங்க இருப்புல குறையுது, அதற்கு மேல இன்னொருவர் அங்கதான் இருக்கணும்னு வலியுறுத்துவார்களே, ஆனால் அதுவும் துன்பம் தான். உயிரை பற்றி தெரிந்து கொள்ள வேணுமானால் அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய காந்த அலை இந்த உடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய இன்பம் துன்பம், அது சரியான முறையில வரவு செலவு சரியா இருந்து எல்லா உறுப்புகளுக்கும் பாய்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று வச்சுக்கோங்க, சமநிலை, அதுதான் அமைதி. அதற்கு மேலாக இந்த மனமானது எந்த இடத்திலே பிறந்ததோ, உயிர் சக்தியில அல்லது பேரியக்க மண்டலம் முழுமையும் இருக்கக்கூடிய இறைவெளியில அதோட செலுத்தி அதை அறிந்து அவனேதான் நானாக இருக்கிறேன். இந்த இயற்கையினுடைய ஒரு அழகு,
ஆயிரம் ஆயிரமாக பிரபஞ்சம் முழுவதிலும் நிரம்பியிருக்கிறது என்று ஒவ்வொரு பொருளுடைய இயக்கத்தையும் அதனுடைய விளைவுகளையும் கணித்து மன லயமாகிற போது ஏற்படக்கூடிய இன்பத்துக்கு பேர்தான் பேரின்பம். துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம், நான்கு உணர்வுகள் தான். அப்போ இந்த உடல்ல ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க. அந்த ஓடும்போது ஏற்படக்கூடிய உரசல் தான் உணர்வு. அந்த உணர்வு தடைப்பட்டு துன்பம் வருது அல்லது மிச்சம் உள்ளது வெளியாகி இன்பமாக இருக்கிறது அல்ல, அதுவே இறைவனை உணர் சமமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, இறைநிலையும் உண்மை நிலையும் உணர்கிறது, மகிழ்ச்சி மனநிறைவு பெறுகிறது. இதுதான் துன்பம் இன்பம் என்பதை தெரிந்து கொண்டோம். இன்பம் என்பது அமைதி என்பது முறையாக ஓடிக்கொண்டிருக்கிற போது காந்த சக்தி ஷார்ட் சர்க்குட் மின்குறுக்காகிற இடத்துல துன்பம் உண்டாகிறது. சர்ப்ளஸ் ஆக இருக்கிறது வெளியேறும் போது இன்பமாக இருக்கிறது. எந்த இடத்துல நீங்க இன்பம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய ஆற்றலை செலவிட்டு கொண்டிருக்கிறீங்க என்றதுதான் அர்த்தம். ஆனா சர்ப்ளஸ் மிகுதியாக இருக்கிறத வெளியேற்றி கொண்டிருக்கிறோம், அதுங்கதான் இன்பம் இருக்கும். இந்த நிலையில ஒரு நோய் வந்து விட்டது, ஒரு அதிர்ச்சி வெளிப்புறத்தில இருந்து ஒரு அதிர்ச்சி வந்து விட்டது, அதனால நம்முடைய ஜீவகாந்த சக்தி குலைந்து போயிடுச்சு, அதிகமாக செலவாகி போச்சு. 100% இருக்க வேண்டியதுக்கு 80, 70, 60, 50 என்று வந்து விட்டது, பாதி அழுத்தம்தான் இருக்கிறது. இந்த நிலையில உயிர் சக்தி என்ற விண் எங்க ஓடும்? இந்த உடலுக்குள்ளாதானே ஓடிக்கொண்டிருக்கோம். அது ஓடுறதுக்கே ஒரு இடம் வேணும், ஒரு தளம் வேணும். அது ஜீவகாந்த சக்தி இருந்தாதான் ஓடும். அந்த ஜீவகாந்த சக்தி குறையிற போது ஓட்டம் குறையா இருக்கும், அந்த உயிர் ஓட்டமே குறைஞ்சு விடும். அப்ப என்ன நிகழ்து என்று பாருங்க. நம்ம உடல்ல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்துல ஒவ்வொரு அணுவிலையும் ஆற்றல் இருக்கு, உடலுக்கு ஆக்கத்தை தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அது ஓடி சுழன்று உடலுக்குள்ளாக பாய்ந்து ஓடும்போது அந்த ஆற்றல் குறைந்து விடும். அதன் பிறகு அப்படி குறைந்த ஆற்றலுடைய அணுக்கள் எல்லாம் மீண்டும் அந்த ரத்தத்துல பின்னோக்கி வந்து இருதயத்துல வரும். இருதயம்தான் ரத்தத்துக்கு மையம். வந்த உடனே இங்க ஆக்சிஜன் போதிய அளவுக்கு எடுத்து அந்த குறைபாட்டை பூர்த்தி செய்து கொண்டு உத்வேகம், அதாவது மீண்டும் அதற்கு வேண்டிய வலு பெற்று மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும். உடல்ல ஓடும்போது தன்னுடைய சக்தி இழக்கிறது, மீண்டும் இழந்த சக்தியை கூட்டிக் கொள்வதற்காக மையம் வருது, அங்கே சக்தியை கூட்டிக் கொண்டது, மறுபடியும் ஓடும். இதே போல உயிர் சக்தி என்ற நுண்ணிய துகள் உடல்ல உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அதில் இருக்கக்கூடிய காந்த அலை, அந்த சக்தி சரியாக இயங்குற வரைக்கும் முறையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா அது செலவாய் போச்சு, அதுக்கு மேல சுழல் குறையுது, வேகம் உற்பத்தி இல்லை. அதற்கு வேகம் கொடுக்கக்கூடியது என்ன? உடல்ல கருமையம் என்று சொல்லக்கூடிய வித்து நாளம் விந்து கமலத்துல வந்தாதான் ஒரு தோய்வு பெற்று மறுபடியும் அது உயிர்ப்பு பெற முடியும். எப்படி ரத்தம் வந்து இருதயத்தில் வந்த பிறகு சுத்தம் அடைகிறதோ அதே போல உயிர் சக்தி மூலாதாரத்தில் கருமையத்தில் வந்த பிறகுதான் அதில் தோய்வு பெற்று சுத்தமாகும். சாதாரணமாக உயிர் சக்தி உயிர் சக்தி என்று தான் கூறுகிறோம். ஆனால் வித்தில தோய்வு பெற்று வரக்கூடிய உயிர் சக்திக்கு எக்டோபிளாசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தேஜஸ் என்றும் ஓஜஸ் என்றும் சொல்வார்கள். தமிழ்ல அதே வார்த்தை தான் வருது, ஓஜஸ் என்று சொல்றோம். அம்மாதிரியாக இந்த உடல் இயக்கத்துல எந்த காரணத்தினாலேயோ அல்லது நீண்ட கால வியாதியினால
அல்லது முதுமையினால. முதுமையினாலன்னா விந்துவனுடைய உற்பத்தி குறையும், ஒரே வயசு ஆக 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 அந்த விந்து உற்பத்திக்கு தக்கவாறு உயிர் சக்தி உற்பத்தியும் குறையும். உயிர் சக்தி உற்பத்தி குறைஞ்சா தானாகவே காந்த ஆற்றல் குறைஞ்சிடும். அப்போ உடலுக்கு போதிய ஆற்றல் காந்த ஆற்றல் இருக்காது, உறுப்புகள் செயலற்று வரும். வியாதியினாலையும் வரலாம். ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ரத்தம் போயிடுது, அங்கே காந்த ஆற்றல் நிற்க முடியாது, எல்லாம் போச்சு. எப்ப என்ன ஆகும்? உடல்ல உயிர் ஓடி எல்லா இயக்கங்களும் நடைபெற முடியவில்லை. கருமையத்தை நோக்கி போகக்கூடிய உயிர் சக்தி 100 உள்ள அங்க போனா 10 வழியே வருது, 5 வழியே வருது. ஏன்னா அங்க அழுத்தம் இல்லை. அப்படி வர்றபோது வரவே முடியாத அங்கே தேக்கம் அடைஞ்சு போகுது. அங்க ஏற்பட்ட உயிர் ஆற்றலினுடைய நெருக்கம் அங்கேயே காந்த சக்தி அதிகமாகி அங்கேயே மின் குறுக்காயிடும். மின் குறுக்கு ஆன உடனே அந்த நாளங்கள் எல்லாம் உடஞ்சி போகும். டியூப்ஸ் டெட்டூரேட்டட், அந்த குழல்கள் இயக்கம், அந்த நரம்புகள் எல்லாம் போன உடனே என்ன? கருமையத்தில் உயிர் சக்தி இருக்கிறது, விந்து அல்லது நாதம் இருக்கிறது, காந்த சக்தி இருக்கிறது. இப்ப காந்தம் பஸ்ட் ஆகி போச்சு, மின்சக்தியாக மாறி வெளியாகி போச்சு. அதனால அந்த இடமே குலைந்து போச்சு. கருமையும் குலைந்து போச்சுன்னு சொன்னா வித்து உடைந்து வெளியேறிவிடும், ஆணானாலும் பெண்ணானாலும். வித்து உடைந்து வெளியேறி விட்டால் உயிர், அதை ஒட்டித்தானே உயிர் இருக்கும். எவ்வளவு உடல்ல உயிர் விந்து சக்தி இருக்கிறதோ அந்த விந்து சக்தி தான் உயிர் சக்திய பாதுகாக்க முடியும். வித்து குறைய குறைய உயிர் சக்தி குறையும். அதுல உள்ள தத்துவம் என்ன என்றால், இந்த உடல்ல உள்ள எல்லா பொருளுக்கும் உயிர் சக்தி தான் லேசானது. கனத்த பொருள் எல்லாம் கீழ் நோக்கி நிற்குது, லேசான பொருள் எல்லாம் மேல் நோக்கி ஓடுது. உயிர் சக்தி தான் லேசான பொருள். அப்படி எப்பொழுதுமே மேல ஓடி உடலை விட்டு ஓடாத, ஓரளவுல இழுத்து பிடித்து இந்த உடலுக்கு தேவையான உயிரை நிலைக்க வைக்கிறதுக்கு விந்து சக்தி வேணும். விந்து சக்தியே தான், விந்து சக்தி எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுலாம் உயிர் சக்தி நிலைக்கும். அப்போ வித்து சக்தி போச்சு, போன உடனே உயிர் எங்க இருக்கும்? அதோட வெளியேறி. உயிர் போன உடனே காந்தத்தில் கருமையும், எத்தனையோ கோடி தலைமுறைகளாக வந்த எல்லாவற்றையும் சுருக்கி இருப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருமையும் இப்பொழுது அதுவும் வெளியேறி போச்சு. ஆனா அது கலையாது. அதாவது காற்று இருக்கிறது, காற்றிலே சில இடங்கள்ல பாக்கெட்னு சொல்லுவாங்க, அலை அலையா இருக்கிறது. அது போல இந்த காந்தத்திலேயே அலை அலையாய் திவலைகள் அந்த மாதிரி இருக்க, அந்த விண் துகளுக்கு மத்தியில விண்ணினால ஏற்பட்ட காந்த சக்தி எல்லாவற்றையும் சுருக்கி வைத்திருந்ததே கருமையம், அந்த கருமையம்தான் ஜீவன், அந்த கருமையம்தான் உயிர், கருமையம்தான் முன்பிறவிக்கு தொடராக இருக்கிறது. இந்த கருமையம்தான் இது வெளியேறிய பிறகு அதில் என்ன என்ன பதிவுகள் உள்ளனவோ அந்த பதிவுகள் மாறும் வரையில அது காற்றில் கரைய முடியாது, வான்காந்தத்தில் கரைய முடியாது. ஏன்னா அந்த வேகமாக அழுத்தமான வேகத்தில் சுழன்று கொண்டு அவெல்லாம் திணிவு பெற்றிருப்பதனால. அதனால அந்த அவன் என்னென்ன செய்யணும்னு நினைச்சு விட்டுட்டானோ அந்த பதிவுகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பதிவுகளுக்கு ஒத்த ஒரு கருமையத்தை உடைய ஒரு ஜீவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தானாகவே அந்த ஆகர்ஷ சக்தி சமநிலையினால அந்த இயக்கம் இந்த இயக்கத்தை இழுத்துக் கொள்ளுது. அப்போ உடலை விட்ட ஆன்மா உயிரோடு ஒலவிக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவோடு சேர்ந்து விடுகிறது. இதைத்தான் சோல் அட்டாச்மெண்ட், ஆவி கூடுதல், ஆவி இறங்குதல் என்று சொல்வாங்க. இதை முறையாக ஒருத்தர் விரும்பி இறந்த பிறகு இந்த உடல் தகனமாகிறதுக்குள்ளாக ஒருத்தர் விரும்பி கூட தானே இன்வோக் பண்ணிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம்.
லயமாயிடும். அந்த லயமாகிறதுக்கு இரத்த தொடர்பு உள்ள மகன், மகள், பேரன், பேத்தி, அண்ணன், தம்பி, அப்பா, பிள்ளை, இந்த மாதிரியானவர்களுக்கு விரும்பி ஏற்றுக்கொள்றதுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா நீண்ட காலமாக வந்த வினைத்தொடர், கரு அமைப்பு வினைத்தொடர் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால அவர்கள் விரும்பி நான் ஏற்றுக்கொள்றேன் என்று நினைக்கிற போது ஏற்றுக்கொள்வார். அப்படி ஏற்றுக்கொண்ட போது சில மாற்றங்கள் ஏற்படும் மனதுக்கு, உடலுக்கும். அதற்காக ஒரு 10-15 நாளைக்கு வாழ்க்கையில ஒரு உடல் உறவு முதலியது இல்லாத தெய்வ நிலை எண்ணத்தோட அப்படி இருக்கணும் என்றதை வச்சுதான் இந்த சடங்குகள் செய்யறது. ஆனால் உயிர் விட்ட பிறகு அந்த ஆன்மா காந்த அலை வடிவத்தில் இருந்து கொண்டு அதனுடைய பதிவுகள் எவ்வளவோ அந்த பதிவுக்கு தகுந்த ஆளாக பார்த்து தானாகவே அந்த ஆகர்ஷன் சக்தியில மான்காந்தத்தினுடைய அழுத்தத்தில் சேர்ந்துவிடும். எப்படின்னா, நாம் இங்கு ஒரு ரேடியோ வச்சிருக்கோம். இந்த உலகத்தில் பல இடங்களில் ரேடியோ சவுண்டை ரிலீஸ் பண்றாங்க. எந்த ஃப்ரீக்வன்சியில அவங்க ரிலீஸ் பண்றாங்களோ அதுக்கு ஒத்ததாக இருக்கிறது எங்க உள்ள அங்க எல்லாம் அது கேட்குது இல்லப்பா. அதே போல இந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய சக்தி எது எது ஒன்றோடு ஒன்று இணையுமோ அது தானாகவே அப்படியே கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்துடும். அதனால அவரவர்கள் வினைக்கு தகுந்தவாறு வாழும் மக்கள்ல உடலை கண்டுபிடிச்சுக்கும். கண்டுபிடித்த உடனே, அங்க இறங்கின உடனே இவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு சேர்ந்துவிடும். ஏற்கனவே அந்த குணாதிசயங்களை ஒட்டித்தானே வந்தது. இது ஒரு வகை. இதுல முதுமையினால நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு உயிர் சக்தியினுடைய அழுத்தம் எவ்வளவு இருக்கும் பார்த்தா ரொம்ப லேசதா இருக்கும். வித்து சக்தி குறைவு, அதனால உயிர் சக்தியும் குறைவுதான். அவர்கள் உயிர் விட்ட உடனே சுலபமாக இந்த நாம் யார் விரும்பினாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா திடீர்னு ஏற்படக்கூடிய மரணம், ஆக்சிடென்ட் அல்லது தற்கொலைன்னு வச்சுக்கணும், கொஞ்சம் கூட அந்த உயிர் சக்தி குறையறதே இல்லை, அந்த திணிவு அப்படியே இருக்கிறது. அதனால அந்த உயிர் விட்ட உடனே அந்த கருமையம் மேல அதிகமாக பூமியை விட்டு அதிகமாக போக முடியாது. அது ஏதேனும் உயிரை ஒட்டி நிற்கும். உடனே அங்கே நெருக்கமாக இருக்கிறவர்களோடையோ அல்லது ஒரு செடி கொடி அல்லது மரம் அவைகளிலேயோ கொஞ்சம் தடுக்கப்பட்டு மீண்டும் அதற்கு யார் ஒரு இடத்துல பயப்படுறாங்க அல்லது அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த இடத்துல அவருடைய உயிர் சக்தி விரிகிற போது அதோட சேர்த்து, இதைதான் கோஸ்ட் என்று சொல்வார்கள். இதெல்லாம் வன்முறையாக இயங்கும், மனதை மாற்றிவிடும், துன்பம் கொடுக்கும். அதனால அதெல்லாம் பிசாசி என்றும் வன்முறையாக இயங்குகிறது என்று சொல்வார்கள். அதனால இரவு நேரத்தில் அதிகமாக வாசனை திரவியங்களை போட்டுக்கிட்டு நீ வெளியே போகாதே என்று சொல்லுவாங்க நம்ம ஊர்களில். காரணம் என்னன்னா, அதிகமான வாசனை போடுற போது அந்த வாசனையின் வழியாக நம்முடைய உயிர் சக்தி வெளியேறிக்கிட்டே இருக்கு. அதே போல திடீர் என்று பயந்தாலும் அந்த இடத்துல உயிர் சக்தி ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாத நாம் இரவு நேரங்களில் போற போது தனியாக போகாத, ஒருத்தர் ஒருத்தர் துணையாக போறது, அந்த மாதிரி பயம் ஏற்படாத பார்த்துக்கொள்றது என்று இருந்தா இந்த திடீரென்று ஏதோ ஒரு வன்முறையான ஒரு கருமையம் தொடர்பு கொள்ளாத இருக்கும். அதை தொடர்பு கொண்டாலும் கொஞ்ச நாளைக்கு அதனுடைய ஆட்டம் ஆடின பிறகு தானாக விலையிடும், ஒத்துக்கொள்ளாது. நண்பர்களே, இப்பொழுது செய்த கர்மம் வீணா போகுமா என்றால் போகாது. யார் எந்த கர்மத்தை செய்தாலும் உடல் விட்ட பின்னரும் கூட
அந்த கருமையத்தில் இருக்கிறது காலியாகிற வரைக்கும் உலகத்தை விட்டு அந்த கருமையம் தூய்மை பெறவே முடியாது. மீண்டும் இயங்கும் உடல்ல சொந்த உடல் போச்சு, இப்போ அழக உடல் எடுத்தாச்சு. அங்க போய் இருந்து சிறுக 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 தன்னுடைய ஆற்றலை எங்க வெளியிட்டுட்டே இருந்து தான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அந்த பதிவுல இருக்கிறதெல்லாம் காலியான பிறகு தானாகவே வெளியாறி அந்த காஸ்மிக் கான்சியன்ஸ் என்று சொல்லக்கூடிய யூனிவர்சல் மேக்னட்டிசம் வான்காந்தத்தோட சேர்ந்து லயமாகிவிடும். அதுவரை அதுதான் முடிவு. இப்போ என்ன தெரிந்து கொண்டோம்? இறந் வாழும் காலத்திலே உயிர் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, வாழ்ந்து இறந்த பிறகு அந்த உயிர் அடையும் நிலை என்ன என்று தெரிந்து கொண்டோமா? இப்ப என்ன யோசனை பண்ணணும்? நாம் இந்த உலகத்துக்கு வரும் முன்னே இந்த உயிர் எங்க இருந்தது, எப்படி இருந்தது? இதுதான் இந்த உயிர் எங்க ஆரம்பிச்சது? அப்பா அம்மா இரண்டு பேர் உடலும் சேர்ந்த போது அவர்கள் ரெண்டு கருமையத்தில் இருந்து ஒரு துளி விந்து நாதை ரெண்டும் சேர்ந்து கூடிய போது அந்த துளிக்குள்ளாகவே அவர் அவர்கள் உயிர் சக்தி இருக்கிறது, கருமையத்தினுடைய பதிவு இருக்கிறது. அப்ப விந்து சக்தி, உயிர் சக்தி, கருமையம் இந்த மூன்றும் அம்மாவிடத்தில் இருந்தோம் அப்பா இடத்துல இருந்தோம் அந்த பால் ஊற்று மூலமாக விந்துநாதத்தினுடைய மூலமாக ஒன்று சேர்ற போது அதிலேயே இருந்து அந்த வினைக்கு தக்கவாறு அவர்கள் இதுவரையில் செய்து வந்த கருவமைப்பு வினை இருக்கிறதே அதுக்கு தக்கவாறு தானாகவே அந்த இயக்கம் கான்சியஸ்னஸ் அந்த உடலை கட்டுது. எப்படியோ இருந்தாலும் எப்படியோ கட்டிடும்ன்றது இல்லை. பெற்றவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய உணவு, அவர்களுடைய எண்ணங்கள், செயல்கள் அதான அங்க கருவமைப்புல பதிவாக இருக்கிறது. அந்த கருமையத்தினுடைய அறிவாட்சி தரத்தின்படி ரெண்டும் கூடுற போது அது தனியாக ஒரு உருவம் உண்டாகும். அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி. உருத்தரு முதற்றிங்கள் கம்பமாம், இருமதியில் உற்ற தலை முதுகு முகமாம், ஓது மூன்றாந்திங்கள் செங்கையும் பாதங்கள் உருவிரல்கள் அறையும் உண்டாம், திருத்து நாலாந்திங்கள் மூக்கு முகம் உருவமாம், செய்ய வைந்தாந்திங்களில் செவினாவு கண்களாம், செப்பு மாறாந்திங்கள் சேர்ந்திடு நகங்கள் உண்டாம், விஞ்சு மேலாந்திங்கள் மயிறு நரம்பு எலும்பு விளைந்திடும் சடமோடுதான், மேவிடும் ஜலமலம் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சு உண்டாகுமே. ஏழாவது மாதத்துல முழுமையாக ஒரு கரு இவ்வளவும் வந்த பிறகு மூச்சு எப்ப வருது? ஏழாவது மாதத்தில் தான் வருது. ஒரு காலத்துல காற்றுதான் மூச்சு, காற்றுதான் உயிர் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் மக்கள். அப்ப என்ன நினைச்சாங்க, ஏழாவது மாதத்துல எங்கேயோ செத்து போன மனிதனுடைய உயிர் இந்த கருவில வந்து புகுந்து கொண்டது. அப்போ அந்த வினைக்கும் இவங்களுடைய வினைக்கும் என்ன சம்பந்தம் உள்ள இல்ல? அப்படி செத்து போனவர்கள் தான் இன்னொரு உடல்ல புகுந்து முழு உருவம் எடுக்கிறாங்க, தனி பிறவி எடுக்கிறாங்க என்றது நீங்க ஒப்புக்கொண்டீங்கன்னு வச்சுங்க. செத்தவங்க தான் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா ஜனத்தொகை அதிகரிக்குமா? அத கண்டுபிடிச்சு ஒருத்தன் கேட்க ஆரம்பிச்சான், ஜனத்தொகை பெருகிட்டே வருது ஐயா, செத்து போனவங்க அவங்க தான் வந்து உருவம் எடுக்கிறாங்கன்னா கரெக்டா எண்ணிக்கும் அதே எண்ணிக்கை தானே இருக்கணும். அதுக்கப்புறம் முழிச்சுக்கிட்டான், அடே அப்படி இல்லடா, ஆடு மாடு கோழி இதெல்லாம் ஞானம் வந்துடுச்சுன்னா மனிதனாக மாறிடும். இந்த கட்டுக்கதைகள்ல இருந்து நாம் தப்புவதுதான் கஷ்டம். அன்றே ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷன் இருக்குது, அந்த சுழற்சியிலையும் அந்த கருத்திலையும் ரசாயனத்திலையும் ஒன்றோடு ஒன்று இணையவே முடியாது. ரெண்டு ஜீவனுடைய அதாவது வேறுபட்ட உயிரினங்களுடைய
ஒரு விந்துனாதான் சேர்ந்து இன்னொரு உருவாகிறது ரொம்ப சாதாரணம், முடியாது. ஆக எப்படி ஆகும்? புழுவாக மாறும், அவ்வளவுதான் ஆகும். ஆனா அதே போல ஜீவனாக மாறார். ஆகவே இறந்த உயிர் மீண்டும் ஒரு அம்மையார் வயத்துல கருத்தரிச்சு அது புதுசா பிறக்கு என்பது சொல்ல முடியாது. ஆனா இறைநிலையில இருந்து அணுவாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவாக உள்ள மரம், அந்த மரத்தில் இருந்து பழம், அந்த பழத்தில கொட்டை, அந்த கொட்டையிலே மரத்தினுடைய தன்மையெல்லாம் இருக்குதல்ல, அது காலத்தோட விளை நீங்க போட்டு மரமாக ஆக்கல, நீங்க சும்மா வச்சிருந்தீங்கன்னா அந்த ஓரறிவு உயிரானது வேகம் கொண்டு இரண்டு அறிவு உயிராகும். உணர்ச்சி தொடு உணர்வு தான் தாவரங்களுக்கு, அதனால ஓரறிவு. இப்ப தொடு உணர்வோடு நீங்க ஒரு விதைய காலத்தோட போட்டு முளைக்க செய்யல என்று சொன்னா அதிலேயே வர எழுச்சி பெறக்கூடிய உயிரானது புழுவாக வரும். புழுவுக்கு ரெண்டு அறிவு, ஒன்று தொட்டா தெரியும், உணர்வு வந்தாச்சு. அப்ப வந்த உடனே அதுவே கடிச்சு கடிச்சு அது உள்ள இருக்கக்கூடிய பருப்பு இருக்குத அதை சாப்பிட ஆரம்பிச்சுக்கும். அப்படியே சாப்பிட்டு அது புழுவாகவும் வெளிவரலாம். அதுக்குள்ளாக தனக்கு மேல ஒரு மூடு போட்டு வண்டாகவும் வெளிவரலாம். வண்டாக வெளிவரும்போது மூன்றறிவு மூக்கும் வந்துடும். அதற்கு மேல நாலாவது அறிவு என்று சொன்னா கண் வரணும். கண்ணு வந்தா தொடுதல், வாசனை உணர்தல், சுவை உணர்தல், பார்வை, வெளிச்சம், நாலறிவு. காது வந்தால்தான் ஐந்தாவது அறிவு. பல ஊர்வன பிராணிகளுக்கு காது கிடையாது, முக்கியமாக பாம்புக்கு கூட காது கிடையாது, நாலறிவு உள்ள ஜீவன். ஆனா அந்த சத்த ஒலிகள் எல்லாம் உடம்புலயே வாங்கிக்கும், அதான் அப்படிதான் தெரியுமே தவிர தனியாக காது உற்பத்தி ஆகல. அதனால அந்த காது செய்ய வேண்டிய வேலையை கண்களே செய்கின்றன என்ற கண்டுபிடிச்ச மகான்கள் பாம்புக்கு ஒரு பெயர் வச்சாங்க, கச்சவி, கண்ணே செவியாக உள்ள ஒரு ஜீவன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அப்படியே விலங்கினம் வந்து விலங்கினத்தில் இருந்து இரண்டு வகையான விலங்கினம் சேர்ந்து இயல்புக்கம் என்ற காரணத்தினாலே உள்ள அடங்கி இருப்பது பூரணம். அந்த பூரணம் தன்னை உணர வேண்டிய வேகம் இருக்கிறது கான்சியஸ்னஸ் என்ற அறிவால. அந்த அறிவுக்கு தக்க உருவம் வேண்டும். அதற்காக தக்க உருவங்களோடு இணைந்து ஒரு உருவத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக இந்த உலகில இத்தனை கோடி மக்களாக விரிந்திருக்கிறோம். இப்போ பிறவி என்பது வித்துவின் மூலமாக பரம்பரையாகத்தான் பிறவியே தவிர திடீரென்று பிறவி வர முடியாது. அதே நேரத்தில் இறந்த பிறகு சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோமே, அதில் சில உண்மையை நான் சொல்றேன். சொர்க்க நரகம்னா இன்ப துன்பம் தானே வச்சு சொல்றாங்க. நரகம் என்று சொன்னா மனிதனாக இருக்கிறேன் என்று நினைச்சாலே பல துன்பங்களும் தொல்லைகளும் இருக்குது, அத நரகம் என்று சொல்வார். சுவரகம், உயிர் தான் நான், அந்த உயிர் சக்தியில இருக்கக்கூடிய இறைநிலைதான் நான் என்று தெரிந்தால் அது இன்பமயம், அது ஸ்வர்க்கம் என்று சொன்னாங்க. சாதாரண இடத்துல என்ன எடுத்துக்கொண்டாங்க, நீ நல்லது செய்த, எனக்கு தர்மம் கொடுத்த, அதை செய்த, இதிலெல்லாம் நீ இறந்த பிறகு அங்க சொர்க்கம் இருக்குது, அங்க போனா அவ்வளவும் திரும்பி ஒண்ணுக்கு நூறா வந்துடும். இவன் இந்த உலகத்துல வியாபாரத்திலேயே இருந்து மூழ்கி இருந்தவன், கொடுக்கல் வாங்கல் அதுல. அப்ப ஒன்று கொடுத்தா ரெண்டு வருதுன்னா போதும், உடனே இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்துருவான் அந்த பேராசையினால.
அந்த பேராசைய இயல்பான ஆசைய வைத்துக் கொண்டு உனக்கு செத்த பிறகு அது கிடைக்கும், செத்த பிறகு இன்பம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படி ஒரு கட்டுக்கதைகள் சொல்லி ஏமாற்றி வரக்கூடிய ஒரு கூட்டு இயக்கத்துலதான் அந்த சமுதாயத்துலதான் நாம் இருக்கிறோம். அந்த ஏமாற்றி வாழக்கூடிய அளவில் அந்த கற்பனை நமக்கு வேண்டாம். இப்போ ஒரு சிலர் இதுல ஒரு கேள்வி எழுப்புவாங்க. என்ன கேள்வின்னா, 5 வயசு 3 வயசு ஒரு குழந்தை, அந்த குழந்தை முன்பிறவியை பற்றி பேசுது, ஒன்றுமே படிக்கல, படிக்காதையே ஒரு ஸ்லோகத்தை சொல்லுது, படிக்காதையே பாடுது, அந்த பாட்டில் உள்ள ராகத்தை சொல்லுது என்று சொல்றாங்களே, அதெல்லாம் தவறா? தவறில்லை, நியாயம்தான். நானும் பார்த்திருக்கிறேன், என்னுடைய பிறவிக்கு முன்னும் பின்னும் என்ற ஆராய்ச்சியை நூல் எழுதுகிற போது அத்தகைய குழந்தைகளை பார்த்திருக்கேன் நான். இது எப்படி உண்டாகுது என்று சொன்னா, ஒரு தாய் அல்ல தந்தை அவர்களுக்கு ஒரு மியூசிஷியன், ஒரு பாடகன் மேல அதிகமாக பிரியம், அந்த பாட்டு மேலேயும் பாடகன் மேல் அதையே லயமாகி இருக்காங்க. ஆனா அவங்க கத்துக்கிட்டு பாட முடியல, இந்த கருமையத்தில் அது ஏறல, ஆசை மாத்திரம் வந்தது, அந்த ஆசையில அழிந்து கிடக்கிறாங்க. ஆனால் அவர் இறந்துட்டாரே அந்த மியூசிஷியன் வச்சுக்கோங்க, அந்த கருமையத்தினுடைய சேர்க்கை யார் அது மேலேயே ஆசையா இருக்காங்களோ அவர்களோட சேர்ந்து விடும், அட்டாச்டு சோல். ஆணையோ அல்லது பெண்ணையோ சேர்ந்து விடும். ஏன்னா அந்த ஆசையின் காரணமாக, பற்றுதல் காரணமாக அட்டாச்மெண்ட் வந்தாச்சு. ஆனா அது நல்ல ஒரு நோக்கமுடைய கருமையமாக இருக்குமே ஆனால், தூய்மையான கருமையமாக இருக்குமே ஆனால், அது அப்படியே அந்த தங்கக்கூடிய கருவை முழுமையாக வளர்த்து வெளியே கொண்டு வந்துடும். ஒரு வயலண்ட் போர்ஸ் ஆக இருக்குதுன்னு வச்சுங்க, அப்படி சேர்ந்தது, அந்த வயலண்ட் போர்ஸ் ஆக இருந்தா அந்த கரு வளரும் போதே 4 மாதத்தில் 3 மாதத்தில் 5 மாதத்தில் காலி பண்ணிடும், முழுமையாகவே ஆக்க விடாது வயலண்ட் போர்சஸ். ஆனா நல்ல ஆற்றலுடைய கருமையமாக இருந்தால் அவ்வளவும் வந்து வெளிவந்தாச்சு. ஆனா உள்ள அந்த மியூசிஷியனுடைய குணங்கள் ஆற்றல் இங்க அடங்கி இருக்கிறது. வெளிப்படுத்துவதற்கு மூளை வேணுமே, அந்த மூளை திறனாக ஆகிற வரைக்கும் அது அப்படியே தேங்கி நிற்கும். தேங்கி நின்ற பிறகு 3 வயது ஆன பிறகுதான் மூளை கட்டடம் சரியா வரும். அதன் பிறகு எங்கேயோ அந்த ராகம் பாடுறாங்க, தானாகவே அதோட லயமாகி அதுதான் இயல்பாக இருக்கும். இது இன்ன ராகம் என்று சொல்லும். அதே போல ஒரு தரம் யாரோ படிக்க கேட்குது, இது இந்த செய்யுள் என்று சொல்லும். ஒரு குழந்தை 6 வயசுல நான் பார்த்தேன், பகவத்கீதையில பல செய்யுள சும்மா ஒப்பிக்குது, அர்த்தம் கேட்டாலும் சொல்லுது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, யாரும் என்ன கொடுத்தாலும் வாங்கறதே இல்லை. அந்த குழந்தை சாப்பிட கொடுக்கறாங்க, வாங்கறதே இல்லை, குளிக்காத சாப்பிடாதான். 6 வயசு பெண் குழந்தை. நான் போய் உட்கார்ந்தேன், ஐயா இந்த மாதிரி இந்த குழந்தை இதுவரையிலும் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு பொருள் வாங்கி சாப்பிட மாட்டேன்றா. நான் அதாவது தந்தையார் கொடுத்தா தாய் கொடுத்தாதான் சரி, நான் கொடுத்து பழகட்டமான சரி. அப்போ ஒரு பழத்தை வெட்டி கையில் வந்து கும்பிட்டு வாங்கி சாப்பிடாரு. ரிஷிகேஷ்ல இது நடந்தது. அப்போ அந்த கருமையத்தில் இருந்த குணாதிசயங்கள் எல்லாம் செயல்பட தொடங்கிய காலம். அப்புறம் வர வர அதுவே விரிந்து அது இயக்கத்துக்கு வர்றபோது
அது ரெண்டாவது. இது இப்படி கருமையத்தோட வர்றது. அது இல்லாத ஒரு மனிதன் கொலையுண்டு இறந்தா அந்த கருமைய இன்னொரு ஆண்ட அட்டாச் ஆயிடுதுன்னு வச்சுங்க, அதுக்கு அதிக பலம் ஜாஸ்தி. இங்க உள்ள உயிராற்றலினுடைய தன்மைய அதாவது சூப்பர் இம்போஸ் ஆயிடும். கொஞ்ச நேரம் அந்த நேரத்தில் டிரான்ஸ் ஸ்டேட், இவனுக்கு மன இயக்கம் செயலற்று போகும். அந்த சமயத்தில் மயக்கமாக வந்து அந்த டிரான்ஸ் ஸ்டேட்ல அதே ஆவியில என்ன என்ன அடக்கம் இருக்கிறதோ அது எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். நான் இந்த ஊர்ல பிறந்தேன், என் பேர் இது, என்னுடைய தந்தை பேர் இது, தாய் பேர் இது, இந்த மாதிரி என்ன கொலை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் செய்த, இந்த மாதிரி என்னுடைய பொருள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது, இன்னார் வச்சிருக்காங்கன்னு சொல்லு. போய் பார்த்தா கரெக்டா இருக்கு. அதனால அந்த இறந்த ஆளுதான் இங்க வந்து ஜென்மம் எடுத்திருக்காங்கன்றது இல்ல. எங்கேயோ டேப் பண்ணி இங்க இருந்து ரெக்கார்டர்ல போட்டா பேசுமா பேசாதா, அந்த மாதிரி நடக்கக்கூடிய விந்தையது. ஆகவே இறந்தவர்கள் மீண்டும் பிறவி எடுப்பது என்பது முடியாத காரியம். இருக்கிற போதே கருத்தொடர் வழியாக பல பிறவிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இறந்த பிறகு மிச்சமான பதிவுகள் வாழும் மக்களோட ரீசைக்கிள் என்று சொல்ற மாதிரி திரும்பி அதிலேயே சேர்ந்து சிறுக 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 அவைகளெல்லாம் சரிப்படுத்தி சமப்படுத்தி வரக்கூடியதுதான் இந்த உலக இயல்பு, இறைவனுடைய கருணை என்று கூறி, இறப்புக்கு முன்னும் பிறப்புக்கு பின்னாலேயும் உள்ள ரகசியத்தை சாதாரணமாக உணர முடியாது, ஆனால் தவத்திலே இருந்து இறைநிலையை உணர்றவர்கள் அந்த நிலையில இருந்து பார்த்தால் அந்த இருட்டில்தான் பிறவியும் உற்பத்தி ஆகுது, சாவும் நடக்குது. பிறப்பும் இறப்பும் அந்த இருட்டு அறையில தான், இறைவனுடைய இருட்டு அறையில் தான் நடக்குது. அதனால சாதாரண மக்களுக்கு தெரியாது. அந்த இடத்துக்கே போனால்தான் இதெல்லாம் விளங்கும். ஆனாலும் விளங்கியவர்கள் சொல்ற போது ஆராய்ச்சி உள்ளவர்கள் கவனித்து அதை உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கண்டு நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு என்ன லாபம்? அனாவசியமா செத்த பிறகு சொர்க்கம் கிடைக்கும் என்றது நம்ப வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா இன்பம் என்பது வேண்டுமானால் உணர்ச்சி, உணர்ச்சி என்பது வேண்டுமானால் உடல் இருக்கணும், உயிர் இருக்கணும், ஜீவகாந்தம் இருக்கணும், கருமையம் இருக்கணும், மூளை இருக்கணும், புலன்கள் இருக்கணும், மனம் இருக்கணும், அறிவு இருக்கணும். இதன் மத்தியிலேதான் இயக்கம், மன இயக்கம் என்பது நடக்குமே தவிர, உயிர் உணர்ச்சி என்பது நடக்குமே தவிர, இதுல ஒன்று குறைஞ்சாலும் உயிர் உணர்ச்சி என்பது இருக்காது. எனவே உயிர் விட்ட பிறகு அங்கு இன்பம் துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் யாரும் நம்ப வேண்டியதில்லை. நான் பேசுறத டேப்பில் எடுக்கிறீங்க, டேப்பை எடுத்து பார்த்து காதில் வச்சா தெரியுமோ சத்தம் கேட்குமா? இன்னொரு ரெக்கார்டர்ல போட்டாதான் கேட்கும். அதே போல இந்த கருமையை இன்னொரு ஆள் மேல அட்டாச் ஆகி அதாவது சேர்ந்து அங்கதான் துணிக்குமே தவிர தனியா செயல்படவே முடியாது. இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து கொண்டா நாம் எத்தனையோ விஷயங்களை விட்டுவிடலாம். அனாவசியமாக பாரத்தை ஏற்படுத்திக் கொண்டு மயங்கி வாழ்க்கை நடத்த வேண்டியதில்லை, தெளிவாக வாழ்க்கை நடத்தலாம். அதோடு இந்த மாதத்தில் ஆண்டுதோறும் சிரார்த்தம் செய்கிறோமே அது அவசியம் தானா என்று சிலர் கேட்கலாம். அதில் உள்ள கருத்தை உணர்ந்து கொண்டா போதும். ஏனென்றா எந்த அதாவது எந்த இடத்துல சூரியன் வந்தபோது, எந்த இடத்துல சந்திரன் வந்தபோது, அவருடைய அப்பா உயிரோ அம்மா உயிரோ பிரிஞ்சதோ அது வந்து அந்த இடத்துல அதே இடம் வரும்போது ஆண்டுதோறும் இவனுடைய உயிருக்கும் உடலுக்கும்
கொஞ்சம் பலகீனம் இருக்கும், அந்த வீக்னஸ் இங்கேயும் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் உடல் உறவு கூடாது, வீணான செயல்கள் இல்லாம ஒரு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடியதாக, நல்ல உணவு கொள்ளக்கூடியதாக, இறைநிலை நினைவோடு இருக்கணும். அதற்காக வேண்டி ஒரு சடங்கு சம்பிரதாயமாக அந்த நாளை வச்சிருக்காங்களே தவிர அப்படி இருக்கிறதுன்னு தவறில்லை. தெரிந்தோ தெரியாமலோ அந்த நாட்கள்ல நல்லதே செய்வது, ஒரு விரதமாக இருப்பது, பட்னியா கிடப்பது, பட்னா அரைப்பட்னி தான், ஏதாவது பழங்களும் சாப்பிட்டுக்கலாம், இந்த காலத்தில் அப்படி சாப்பிட்றது இல்லை. இன்னைக்கு விரதம்னு சொன்னா பலகாரம் சாப்பிடலாம்னு வாங்க, பலகாரம்னா பழம்னா பழங்கள், பழ ஆகாரம் கொஞ்சம் சாப்பிடலாம். எல்லாராலையும் முழுமையாக உணவு விட்டுட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக அதுக்கு என்ன பலாகாரன்றத பல ஆகாரம் என்று வச்சுட்டு இட்லி தோசை புளியோதரை எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு பொண்ணுக்கு ஒன்றையா சாப்பிடுற அளவுக்கு வந்துடுது இன்னைய விரதங்கள் எல்லாம். அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அதை குறைச்சிக்கிட்டு இருந்தா போதுமானது. எனவே இப்போ உயிரை பற்றிய அறிவு மிக மிக முக்கியமானது. ஆராய்ச்சி செய்ய 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 அதில் தோண்ட 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 பல ரகசியங்கள் உங்களுக்கு வெளியாகும். அந்த அறியக்கூடிய ஆற்றல் உங்களிடமே இருக்கிறது. நீங்களே தான் அந்த இறைநிலையில இருந்து இங்க வந்திருக்கிறீங்க. நீங்களே தான் பிற்காலத்திலேயே இந்த உடல் விட்ட பிறகு கூட இந்தந்த நிலையை அடைய போறீங்க. ஆகையினால புரிந்து கொள்ள முடியாதது அல்ல. உலகில் எத்தனையோ வியாபாரம் நடக்குது, எந்த வியாபாரம் பார்த்தாலும் அவனண்டு இருக்கக்கூடிய பொருள் எனக்கு வரணும், எந்த அளவில் அதிகமாக வரும், இதுதானே வியாபாரம். அதுக்கு மத்தியில் நடக்கக்கூடியது இந்த அருளோட சில வியாபாரங்கள் நடந்து வர்றதை பார்க்கிறோம், அவ்வளவு ஏமாற்றங்கள். அந்த ஏமாற்றத்துக்கு உட்படாத இருந்தா நாம பொருளையும் மிச்சப்படுத்திக்கலாம், அறிவையும் மிச்சப்படுத்திக் கொள்ளலாம், தெரிந்து செய்யலாம், திறமையாக செய்யலாம் என்று கூறி இந்த அறிவு உங்களுக்கு மிக 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 ஒத்தாசையாக இருக்கும். இன்றைக்கு ஏற்றிவிட்ட விளக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு ஆயுள் முழுமையோ எரிந்து கொண்டே இருக்கும். இந்த விளக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் பரவி பல தலைமுறைகளுக்கும் இந்த வெளிச்சம் வாழ்வுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று கூறி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.